ஹாய், வெல்கம் பேக் டு பொட்டி வந்தாச்சு. வாங்க, August 18th தியேட்டர் அண்ட் ஓடிடியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் இந்த வாரமும் வந்துட்டு செம்ம போர்டு போட்டுட்ருக்கு. ஒரு வாரத்திலே வந்து பயங்கர ரெக்கார்டு கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஆப்வியஸ்லி எந்த படமுமே வந்து தமிழில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுதான் ரியோ நடித்த புரோக்கன் ஸ்கிரிப்ட். இந்த படம் வந்து தமிழில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற ஒரே ஒரு படம். நெக்ஸ்ட்டு தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 4 படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன சிரஞ்சீவியோட போலா சங்கர் பயங்கர அட்டர் ஃப்ளாப்பு. ஏன்னா இதில் இருந்த முக்கியமான எலமெண்ட் எதுவுமே அவங்க அதில் வைக்கலை அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட பெரிய மைனஸ்ஸு. ஸோ அதனால் இந்த வாரம் 4 சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதிலோ மதி அப்படின்னு ஒரு படமும், மிஸ்டர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு ஒரு படமும், பிரேம்குமார் அப்படின்னு ஒரு படமும், ஜிலேபி அப்படின்னு ஒரு படமும், மொத்தம் 4 ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இந்த வாரம் தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா அகிலி அப்படின்னு ஒரு படம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேக் பச்சான் நடித்த கூமர் அப்படின்னு ஒரு படமும் ஹிந்தியில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இவ்வளோதான் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஓடிடியில் ஆல்ரெடி இந்த ஒரு வாரத்தில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரபாஸ் நடித்த ஆதி புருஷ். இது வந்து ரிலீஸ் ஆன டைமில் வந்துட்டு பயங்கர ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்த ஒரு படம். ராவணன்லாம் பார்த்திங்கன்னா 2K கிட் மாதிரி இருப்பார். ஸோ அந்த ஒரு படம் வந்துட்டு ஆல் லாங்குவேஜஸ் வந்து பிரைம்லையும் ஹிந்தி மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிபிராஜ் நடித்த மாயோன். இந்த படம் வந்துட்டு ஓரளவு டீசெண்டாக இருக்குது. நீங்கள் ஒன் டைம் பார்க்கணும், ஒரு மிஸ்டாரிக்கல் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் இழுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் வந்துட்டு இது வந்து அமேசான் பிரைம் இந்தியாவில் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வான் 3 அப்படின்னு ஒரு டைரக்ட் ஓடிடி படம் வந்து ஆஹாவில் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு 3 சப்ஜெக்ட்டு, அதை வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு, ஆனால் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக தான் வந்து இது இருக்குது. காஷ்மீர் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கே தெரியும், பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு படம். இது வந்து G5 அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் வந்துட்டு ஹாட் ஸ்டார் அண்ட் ஹூலில் அவைலபிளாக இருக்குது, அதாவது கமாண்டோ. இது வந்து ஒரு 4 எபிசோடு தான். இதுவுமே வந்து ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு மிலிட்ரி பேஸ்ட் ஆர் ரா பேஸ்டு ஒரு சீரீஸு. இவ்வளோ தான் வந்து இந்த வாரம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஜய் ஆண்டனி நடித்த கொலை. இது வந்து சிம்பிளி சவுத் அண்ட் டெண்டு கோட்டாவில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து மேக்கிங் வைஸ் வந்து கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருப்பாங்க. பட் இதுவுமே வந்து ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி தான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா அமலா, இது வந்து பிரைமில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1001 நினுக்கொலா அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு சோனி லிவ்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஹிந்தியில் போய் பார்த்தீங்கன்னா சத்ரபதி அப்படின்னு ஒரு ஆக்ஷன் படம் வந்துட்டு G5 இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பக்கத்து மாநிலமான தெலுங்குக்கு போனீங்க அப்படின்னா அன்னபூர்ணா ஃபோட்டோ ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு பீரியட் த்ரில்லர் படம் வந்து இடிவி வின்ல August 15th, அதாவது 3 நாளைக்கு முன்னாடி சுதந்திர தின ஸ்பெஷலாக வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓ சாத்தியா அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு ப்ரைமில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இவ்வளோதான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள். இப்போ நம்ம இந்த வாரம் எந்தெந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தமிழ் வெப்சீரிஸ் மத்தகம். இது வந்து 5 எபிசோட்ஸ் இருக்குது. இது வந்து அதர்வா அண்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மணிகண்டன் குரட்டை, அதாவது குட் நைட்டில் நடிச்சிருந்தார் இல்லையா, அவர் தான் வந்து வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வந்துட்டு ஹாட் ஸ்டார் அண்டு ஹூலுவில் இந்த வாரம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வந்து ஒரு 2 எபிசோடு பார்த்துட்டேன். கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஆனால் நல்லாயிருக்கு. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் வீக்கெண்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெப்சீரிஸ் கன் அண்ட் குலாப்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. 3வது பார்த்திங்கன்னா டேலி அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் வந்துட்டு ஜியோ சினிமாஸில் August 15th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்துட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுதான் இந்த வாரத்தோட ஃபுல் பொட்டி வந்தாச்சு லிஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த படத்தெல்லாம் வந்துட்டு வீக்கெண்ட் வந்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன படம் பிடிச்சிருக்கு, என்னென்ன படம் பிடிக்கலங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், அதை நானுமே தெரிஞ்சுப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை.